நான் சாக மாட்டேன், தூக்கில தொங்க மாட்டேன். எதை வயத்துல தப்பன்ட்டு அதுக்காக தூக்கில தொங்கணுமா? அவங்க இன்னும் ரெண்டு நாள்ல என்ன தூக்கில போட போறாங்க. நீ கையை கட்டி நின்று அதை வேடிக்கை பாரு. இப்படி ஒரு கையால கதவு என்ன காப்பேன்? எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? நான் சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்ன பாத்துட்டு போலான்னு பாத்தியா? போயிடு. இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள, இந்த காக்கி சட்ட டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்துனிய. ஏதாவது சாட்சியா இல்லையே? கடைசியில ஜனாதிபதி கிட்ட கருணம் மூணு கூட போட்ட, அதுலயாவது ஏதாவது சாட்சியா இல்லையே? நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. நான் தூக்கல தொங்க கூடாது, என் முகத்திலே முடிக்காத போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன்? உள்ள வரத்துக்கு அனுமதி தேவையில்ல. ஆனா அந்த ஜெயில விட்டு வெளியே போறதா இருந்தா நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை. வணக்கம். வணக்கம். வருமான வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் ஒன் பிசினஸ் மேன், பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தி. மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி, யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டசபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் ஒன் பெரிய மனுஷன். எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே, என்ன விஷயம் சொல்லுங்க. அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் நான் இல்ல மிஸ்டர் தர்மசீலன். என் மகனை தூக்குல போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கத்தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல, என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல. வேணா உங்க மகன் அப்படி இல்ல, தப்பா பிறந்துட்டான் அப்படிதானே? இங்க பாருங்க சார், பட்டு குஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்கமாறுதான். என்னதான் பரம்பரை பெருமைய சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி. Can't you understand that? மத்தவங்க பார்வையில என் மகன் கிரிமினலா இருக்கலாம் மிஸ்டர் தர்மசீலன், ஒத்துக்கிறேன். ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ள புள்ளதான். கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான். பரம்பரை பரம்பரையாய குடும்பம், பணக்கார குடும்பம், அதுக்கு ஒரே வாரிஸ் என் ஒரே மகன். அவனை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. சபாஷ், பணம் இருக்குங்கிற திமிரு உங்க மகனுக்குனா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிரு உங்களுக்கு. திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன், உரிமை. என்ன உரிமை? ஓ மகனால கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டாங்களே இந்த பொண்ணுங்க, அவங்க பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? பணக்காரனுக்கு ஒரு உசுறு, பரதேசிக்கு ஒரு உசுறு படைக்கல ஆண்டவன். தோ இந்த ஃபைல பாருங்க, உன் கேடு கட்ட மகனோட சரித்திரம் எங்க இருக்கு? கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க, அட ஸ்கூலுக்கு போற விடல பொண்ணுங்க, ஒரு பொண்ணு விடல உன் மகன். அத்தனை பேரையும் கற்பழிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை செஞ்சு ரசிச்சிருக்கான் உன் மகன். பிளடி சேடிஸ்ட்.